கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து டாடாபாத் பகுதியில் புதிய பூங்கா அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் குப்பை கொட்டிய இடத்தை பூங்காவாக மாற்றி பூமி பூஜை போட்டுள்ள மாநகர பகுதியில் அதிக பூங்கா உருவாக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து இயங்கி வருகின்றோம். இந்த பூங்காக்கள் மக்கள் உடற்பயிற்சி விளையாட உதவிகரமாக இருக்கும். கோவை பாஜகவினர் ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான அழைப்பிதழ் மற்றும் அக்கோயில் பூஜிக்கப்பட்ட அட்சதையை வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். அந்த அட்சதையை மக்கள் ஆர்வமாகவும் பயபக்தியுடன் வாங்கிக் கொள்கின்றனர். ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை பெரிய திரையில் திரடவும் பஜனை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மக்களிடம் பெரும் மாற்றத்தை பார்க்கிறோம். கலாச்சார அடையாளமான ராமர் பிறந்த இடத்தில் சட்டபூர்வமாக நியாயமான கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்களுக்கு உற்சாகம் அளித்துள்ளது. அயோத்தி செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் செல்ல மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அறிவிப்பு வெளியிடும். ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்டு போவதில்லை என அறிவித்துள்ளனர். ராமர் கோவில் கட்ட காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இருந்தும் அவர்களது சுய லாபத்திற்காக தள்ளி போட்டார்கள். இது பாஜக ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி நிரல் என காங்கிரஸ் சொல்கிறது. ஆனால் ராமர் கோவிலை பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டவில்லை. இது ராமரை வணங்கும் அதனை பெயருக்கும் பொதுவான கோவில். இந்த கும்பாபிஷேகத்தை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பது கண்டனத்துக்குரியது. மக்களின் மத உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையை மக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது. இதற்காக அக்கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் சில சமய தலைவர்கள் மாற்று கருத்து சொல்வது இயல்பானது. சமய தலைவர்கள் சொல்வதற்கும் இரு கட்சி சொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. ஸ்ரீ ராமர் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அரைகுறையாக முடிக்கப்படவில்லை. கோவிலை சுற்றியுள்ள பகுதி கட்டுமானங்கள் 2 முடிவடையும். ராகுல்காந்தி நடைப்பயணத்தால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவருக்கு சிக்கல் இல்லாமல் இருந்தால் சரி. கோவையின் தொழில் வளர்ச்சி என்பது முக்கியமானது. சென்னைக்கு அடுத்து கோவைதான் அதிக வருமானம் தருகிறது. தேசிய நெடுஞ்சாலை நிலம் எடுப்பது தாமதம், கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை தாமதம், மெட்ரோல் பணிகள் தாமதம் என கோவையின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இதை கேட்க பாஜக இருக்கிறது. இதனை கண்டித்து மக்கள் திரட்டி போராட்டம் நடத்துவோம். கோவையின் வளர்ச்சி புறக்கணிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் அயோத்திற்கு 100,000 பேர் செல்ல இந்து சமய அறநிலையத்துறை உதவி செய்ய வேண்டும். திராவிட மாடல் அரசு அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும். பெரும்பான்மை மக்களை பிரித்து பார்க்கக்கூடாது. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது என தெரிவித்தார். டாடாபாத் பகுதியிலே நீண்ட வருடங்களாக குப்பைகள் கொட்டி வைத்திருந்த இடத்தை தூய்மைப்படுத்தி அதை பூங்காவாக மாற்றுகின்ற பணிக்கு இன்று பூஜை போட்டிருக்கிறோம். பல்வேறு இடங்களில், குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில், அரசாங்கத்திற்கு சொந்தமான அல்லது மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் அதிக அளவு பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நகர்ப்புற பகுதிகளில் திறந்த வெளி இடங்களில் அதிகமாக மரங்களை நட்டு அது அப்படியே திறந்த வெளி இடமாக பராமரிப்பு செய்து பூங்காக்களாக மாற்றினால் நகர்ப்புற மக்களுக்கு நல்ல சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் கிடைப்பதோடு அவர்களுடைய உடற்பயிற்சிகளுக்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அந்த இடமெல்லாம் பயன்படுத்துவதற்கு அது மிக உதவிகரமாக இருக்கும். அந்த வகையிலே தெற்கு சட்டமன்ற தொகுதி நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு தொகுதி என்கின்ற காரணத்தால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் பூங்காக்களை உருவாக்கி அதிகமான மரங்கள் மற்றும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணி செய்து கொண்டு வருகிறோம். கோவை பகுதியிலே மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் வருகின்ற ஜனவரி 22 அயோத்தியிலே ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதை மற்றும் கோயிலுடைய திறப்பு விழா அழைப்பதலோடு ஒவ்வொரு பகுதிக்கும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அந்த அக்ஷதைகளையும் அழைப்பதல்களையும் வழங்கி வருகிறார்கள். அந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது ஸ்ரீராமருடைய
கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதையை மக்கள் ஆர்வமாக எங்களுக்கு வேண்டும் என பயபக்தியோடு அதை வாங்கி கொள்வதும், அது சென்று சேராத இடங்களில் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதும் ஒரு ஆன்மீக பேரலையை இந்தியா முழுக்க இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதையொட்டி பாரதிய ஜனதா கட்சி கூட பல்வேறு கோயில்களில் தூய்மைப்படுத்துகின்ற பணியை துவங்க இருக்கிறார்கள். ஜனவரி 15 பின்பாக 20ஆம் தேதிக்குள்ளாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வசிக்கின்ற பகுதிக்கு அருகில் இருக்கின்ற கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கோயில்களை அடையாளம் கண்டு முழுமையாக அந்த கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டு கொள்வதற்காக அதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 22 காலை அங்கு அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் வசிக்க நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயில்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று மாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் 5 ராமர் தீபங்களை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுடைய அந்த